Hello viewers, welcome back to my channel. Feminist, female, feminine, written by Toril Moy, இவங்க ஒரு ஃபீமேல் ரைட்டர். 28 நவம்பர் 1953 ஃபர்சன் நார்வேல தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க ரொமான் ஸ்டடிஸ் அண்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காங்க. ஃபிலாசபி அண்ட் தியேட்டர் ஸ்டடிஸ் டக் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் தியோரிஸ்ட். ஃபெமினிஸ்ட், ஃபீமேல் அண்ட் ஃபெமினைன், இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து இதுக்கிடையில் இல்லை வேறுபாடை வந்து நம்ம முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம பிரிச்சுக்கணும். அப்படின்னா தான் இதில் இருக்கிற அந்த இது மூணுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபெமினிஸ்ட் ஆர் ஃபெமினிசம், பெண்மை அல்லது பெண்ணியம், இந்த இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனாக பார்க்குறாங்க. அண்டு ஃபீமேல் ஆர் ஃபீமேல்னஸை வந்து பயாலஜிக்கல் கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபெமினின் ஆர் ஃபெமினிட்டி, இதை வந்து கல்ச்சரலி டிஃபைன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெமினிஸ்ட், பெண்ணியவாதி. ஃபெமினிஸ்ட் அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த ஒரு பொலிட்டிக்கல் பேச்சு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அதில் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இதுக்கு அகேன்ஸ்டாக பேட்ரியார்ச்சி அண்டு செக்ஸிசம், இந்த ரெண்டுமே ஆணாதிக்கம் அப்புறம் செக்ஸிசம், இந்த ரெண்டுமே ஃபெமினிஸ்டில் வந்து இருக்குது. இதில் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வந்து நம்ம பெண்கள் மேலே அதிகமாக திணிக்கப்படுறது வந்து ஆணாதிக்கம்தான். இந்த ஆணாதிக்கம் வந்து நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு பரவலாக பார்க்கப்படுற ஒரு செயலாக தான் இருக்குது. இதை வெளிக்கொண்டு வர மாதிரி தான் டோரில் மொய் வந்து இந்த எஸ்ஸே வந்து எழுதியிருக்காங்க. இந்த ஃபெமினிஸ்ட் இதை பற்றின அந்த ஆணாதிக்கம் அப்புறம் பாகுபாடு அப்புறம் செக்ஸிசம் இதை பற்றி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா இது யாரால் முடியும் அப்படின்னா, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாலேயும் கோட்பாளர்களாலேயும் மட்டும்தான் இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆணாதிக்க சமூகத்தில் வந்து பெண்ணடிமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பரவலாக தான் பார்க்கப்படுது. ஆண்கள் வந்து பெண்கள் மேலே அந்த ஆணாதிக்கத்தை காட்டுறதுனால பெண்களோட அந்த சிந்தனை வந்து வெளிப்படுறது கிடையாது, அவங்க பேசுறது வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு செயலால் அவங்க பெண்கள் மேலே அதை திணிக்கப்படுறதுனால பெண்கள் வந்து அவங்க பேசுகிறதையுமே அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களால வெளிப்படையாக தைரியமாக போல்டு அவங்களால பேசவே முடியறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக ஸ்பீச் கொடுக்குறவங்க ஒரு கிரிட்டிக்காக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணியத்தை வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்க பெண்ணியத்தை வந்து ரொம்ப போல்டாக பேசுகிற ஒரு அறிவியலாளர் அப்புறம் ஒரு சிந்தனையாளர்கள் அவங்களால மட்டும்தான் பெண்ணியத்தை பற்றி தெளிவான முறையிலேயே ரொம்ப தைரியமாகவும் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல எல்லா சூழலையுமே ரொம்ப வெளிப்படையாக பேசணும், அங்கே இருக்கிற எந்த ஆபத்தை பற்றியும் நினைக்காம வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இங்கே வெற்றிடத்தில் வந்து சிந்திக்கிறது கிடையாது, யாரும் ஒன்றா வாழ்கிறது கிடையாது. அப்படி அவங்க ஒன்றா சிந்தித்து வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வெளிப்படையாக பேச முடியும். அப்படி ஒரு ஆணாதிக்க அரசியல் இருக்கிறத வந்து அவங்க வந்து வெளிப்படையாக நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபீமேல் இது வந்து ஒரு பயாலஜிக்கல் கண்டிஷனாக தான் பார்க்கப்படுது. இதில் பாட்ரியார்ச்சி அண்ட் செக்ஸிசம், இந்த மேலே சொன்ன மாதிரி இந்த ரெண்டுமே ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு அணுகுமுறைக்குமே அவங்க உத்தரவாதம் அளிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணாதிக்கம் அப்படிங்கிறது வந்து செக்ஸிசமோட ஒரு வடிவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் அப்படிங்கிற அந்த ஃபீமேலுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஆணாதிக்கத்தை வந்து நம்ம அடக்கிறதும் அப்படிங்கிறது வந்து அவங்க அடக்குமுறையை வந்து நம்ம மௌனமாக்கணும், அதே மாதிரி அவங்க அடக்கிறதுக்கு வந்து நம்ம அடங்கி போகக்கூடாது, அதுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி பண்ணுறதுனால மட்டும்தான் பெண்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் ஆர் ஃபெமினிஸ்ட், இந்த ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு பெண்ணியவாதியை வந்து உண்மையிலேயே ஆண்கள் வந்து பெண்ணியவாதியாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து நமக்குள்ளே வருது. அது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணியவாதியாக இருக்க வேண்டியவங்க வந்து
ஒரு தற்போது இருக்கிற ஒரு சூழலில் வந்து பெண்களை பற்றின ஒரு பெண்ணியத்தை பற்றின ஒரு உண்மையான கருத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணாதிக்கம் அப்படிங்கிற அந்த செயல் ஒழிஞ்சால் மட்டும்தான் ஃபீமேலோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளில கொண்டு வர முடியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெமினைன் அப்படிங்கிறது வந்து சோசியல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு ஃபெமினிட்டி பயாலஜிக்கல் உமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸாக ஃபெமினிட்டி அது வந்து ஒரு நேச்சுரலாக பேட்ரியார்க்கலாக மட்டும்தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீமேல்னஸ் ஃபீமேல்னஸை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெமினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேலோட இந்த பயாலஜிக்கல் கண்டிஷன் வந்து சில சமூக தரத்தையும் சமூகத்தில் இருக்கிற சமத்துவத்தையும் நமக்கு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் ஆர் ஃபெமினிசம் இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஆணாதிக்க நலனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணியம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த பெண்ணியவாதிகள் அந்த சமரசம் வந்து நம்ம நம்புறதா நமக்கு ஹோப்புடையதாக இருக்கணும். பெண்ணியவாதி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து நம்பிக்கையுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணியவாதிகள் வந்து இந்த மாதிரியான குழப்பத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னா பெண்ணியவாதிகள் உண்மையான ஒரு பெண்களாக இருக்கணும். அவங்க பெண்களாக இருக்கிறது வந்து ஸோ பெண்கள் வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் பெண்களாகவே இருந்தாலும் அவங்க பெண்களாக தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஹோப் வந்து இன்னும் வரலை. பெண்கள் வந்து பெண்களோட சமுதாயத்துக்கு குரல் கொடுக்குற வகையாக பெண்ணியத்தை பற்றி அவங்க வந்து வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பெண்ணியவாதி பெண் அண்ட் பெண்ணியம் இதை பற்றி தான் டோரில் மோ இதில் இருக்கிற ஆணாதிக்கத்தை பற்றியும் ஆணாதிக்க சமூகங்களை பற்றியும் அண்டு பொலிட்டிக்கல் கண்டிஷன் பயாலஜிக்கல் கண்டிஷன் கேரக்டரிஸ்டிக் பற்றியும் சொல்லியிருக்காங்க. பெண் பெண்ணியவாதி பெண் பால் இதில் இருக்கிற பயாலஜிக்கல் கண்டிஷன் செக்ஸிசம் அண்டு பேட்ரியார்க்கல் கண்டிஷன் இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.